ஸ்டார்ட் பண்ண புதுசுல எனக்கு வந்து 14 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ், அப்புறம் வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த டப்பா, கரி லீஃப். இந்த கரி லீஃப் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, பை பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அஞ்சலேன் ஸ்ரீயாஸ் பிளாக்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதாவது ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து அடிக்கடி வருது, அண்ட் வந்து அடிக்கடி நம்ம கடைக்கும் போக முடியாது. ஸோ அதனால கொரோனா டைம் அப்படிங்கறனால, அதனால நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் வெளியே வந்து இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம் பாக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ், அப்புறம் வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டப்பா, அதெல்லாம் வச்சுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் எனக்கு என்னன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு வந்து 14 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து 160 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். நடுவில் கொஞ்ச நாள் வந்து நான் வீடியோ போடல, இப்போதான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, அதனால் நான் ரெகுலராக நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்ததுனே, இப்போ வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கும்போது வெயிலில் வந்து காய வைக்க வேண்டாம். எல்லாமே வந்து நிழலில் காத்தோட்டமாக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நியூஸ் பேப்பர், அது வந்து வேறு ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து பாய் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் காய வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த டேபிள் இருக்கிறதுனால டேபிள் மேலே காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு வெஜிடபிளாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாமே வாஷ் பண்ணி நான் இப்போ வந்து காய வச்சுருக்கேன், எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாக்கு பார்க்கலாம், க்ரீன் சில்லிக்கு. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து காம்பு தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வெளியே வாங்க கிடையாது. இது என்னென்னா, இங்கே வந்து பிரியாணி பார்சலுக்கு இங்கே வீட்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். ஸோ அந்த பாக்ஸில் நான் வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். இதில் தான் ரெகுலராக வந்து எல்லாமே ஸ்டோர்ஸ் பண்ணி. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வெளியும் கிடைக்கும், உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துல கூட கிடைக்கும். நீங்கள் அது வாங்கிக்கலாம், இல்லையா உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் பவுல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்டோரேஜ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து நீங்கள் வச்சுருங்க, கீழே டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த க்ரீன் சில்லி எல்லாம் வச்சுருங்க. அதுக்கு மேலே க்ரீன் சில்லி வச்சுட்டு அதுக்கும் மேலே இன்னொரு டிஷ்யூ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாக்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது 1 மந்த் கிட்டேயே வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் போகலாம். டொமேட்டோ வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, சீக்கிரமாகவே அழுகி போயிடும், அப்புறம் அங்கங்கே வந்து ஹோல்ஸ் மாதிரி வந்து அங்கங்கே வந்து அழுகிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து இங்கே தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, இந்த பாக்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே டொமேட்டோ வைக்கிற பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீழே ஃப்ரூட்ஸ் வைக்கிற பாக்ஸ், அதில் தான் எல்லாருமே மேக்ஸிமம் வைப்பாங்க. அதில் வைக்கும் போது இப்படியோ இல்லை இப்படியோ வந்து வைக்க வேண்டாம். நீங்கள் வைக்கும் போது எல்லா டொமேட்டோவும் நேராக மேலே பார்த்த மாதிரி வைங்க. அப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுன்னா ஏர் சர்க்குலேஷன் போயிட்டு வரும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெடாது. கரி லீஃப், இந்த கரி லீஃப் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா, நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அதாவது சமைக்கும் போது தான் நான் வந்து வாஷ் பண்ணி சமைப்பேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஊரில் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் தேவைப்படாதுங்க. ஊர்லலாம் வந்து அப்பப்போ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி லீஃபு, அப்புறம் வந்து டொமேட்டோ, இதெல்லாமே எங்கள் வீட்டு முன்னாடியே செடி இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து அப்படி இருக்க முடியாதுங்களா, எல்லா ஷாப்பில் தான் கிடச்சாங்கன்னா. வீட்டிலேயே செடி வச்சாலும் அந்தளவுக்கு இந்த மண்ணில் வந்து அவ்வளோ விளையிறக்கு வந்து சான்ஸ் கிடையாது.
அதுக்கு நிறைய நம்ம வந்து மெனக்கிட வேண்டியதா இருக்கும். கார்டன் அந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். ஸோ நம்ம இருக்கிறத வச்சு அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கரி லீஃப் இது வந்து வாஷ் பண்ணிட்டு உள்ள வச்சா இன்னுமே பெட்டர். நம்ம சமைக்கும் போது அப்படி அப்படியே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் தேங்காய். இது எப்படி முழுசாகவே வைக்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கும் போது வந்து இப்படி சாய்ச்சி இந்த மாதிரி வைக்க வேண்டாம். இப்படி நேராக வச்சுருங்க. இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுருங்க. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு கெடாது. வந்து எல்லாமே எடுத்துருங்க இதிலிருந்து. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது இதெல்லாமே அப்படி அப்படியே ஒட்டிக்கும். அதனால இந்த மேலே இருக்கிற இந்த டஸ்டெல்லாம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். இதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து நான் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணேன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் ஆர் பழைய டிஃபன் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து இதில் எடுத்து போட்டுக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜு கீழே வைக்கக்கூடாது. இது வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக இதாகிடும். அதனால ஃப்ரீசரில் மேலே ஸ்டோரேஜ் பண்ணிடுங்க. நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது வரது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிரும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா. அதனால் இதை எடுத்து நார்மல் வாட்டர்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஹாட் உங்களுக்கு உடனே வேணும்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த மெயினான நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்மல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்பொழுதுக்கு நான் இவ்வளோ தான் வந்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் நான் வந்து வ்ளாக் எடுக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பற்றி நான் அதுவாக வேணும்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட் டேஸ்ட் அதாவது ஒரு ரெண்டாக வெட்டிட்டு அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. கவரில் போட்டு ரேப் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ணல. நான் அப்படியே நான் வெஜிடபிள்ஸ் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணி அப்போ வந்து யூஸ் பண்ணிடுறேன். அதனால வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கேரட்டும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு குட்டி எந்த சைப்பில் நீங்கள் குக்கிங் யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஆக்டர் கவர் கொடுத்தீங்க அந்த மாதிரி கவர் லிஸ்ட் கவர் மாதிரி போட்டு அதுக்கு வச்சாலும் அது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இது அதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருந்தாங்க. எல்லா சின்ன சின்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எல்லாமே ஏர் கண்டெய்னர் ஜிப்லாக் கவருக்கு பார்த்திங்கனா அதில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் அது ஃப்ரீ. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை கட் பண்ணி வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கவர் அதை இங்கே மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த திங்ஸ் வாங்கினாலுமே வந்து கவரில் தான் ரேக் பண்ணி தான் நாங்கள் எடுக்கும் போதே நாங்களே கவரில் ரேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம். மார்க்கெட்டு சந்தைக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தானே போட்டு வாங்கிட்டு வருவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்துட்டு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் ரேக்கில் வச்சுருவீங்க. அதுவுமே சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த மாதிரி வேஸ்ட் கவருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கவரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கவர் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா வச்சுட்டு நல்லா ரேக் பண்ணிக்கோங்க சுற்றிடும். எல்லாமே நீங்கள் வந்து மேலே நியூஸ் பேப்பரோ அவர் வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து கிளாத்தோ அந்த மாதிரி இங்கே வந்து போட்டு கவர் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா கீழே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே வந்து அழுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதனால் நீங்கள் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டில் கீழே எதுவுமே போடாமல் ஏன் நியூஸ் பேப்பரு அப்புறம் வந்து டிஷ்யூ ஆர் கிளாத் போடுறாங்கன்னா கீழே ஆனியனோட ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்க நெக்ஸ்ட் எடுக்க அந்த ஆனியனோட அந்த ஸ்கின் வந்து ஃபீல் ஆகி கீழே விழுவோம் டஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. கார்லிக் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கார்லிக் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இது எல்லாமே பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்திங்களா அதோட கார்லிக் அதை மட்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொரியாண்டர் லீஃப் இருக்கும் அந்த வேர் இருக்கும் அந்த அளவுக்கு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. லீஃப் வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடக்கூடாது. அந்த வேர் மட்டும் இந்த இதில் வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த அளவுக்கு
வந்து வாட்டர்ல டிப் ஆகுற மாதிரி வெச்சுக்கோங்க புதினா இருக்கு பாத்தீங்களா மின்ட் லீஃப் அதுக்கும் இதே மெத்தட் தான் மண் கிடைக்காதவங்கலாம் வந்து மணி பிளான்ட் வந்து வளர்க்குற விதம் இப்படி தான் இந்த மாதிரி வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த வேரை மட்டும் போட்டுருவாங்க அது படிக்கு வளர்ந்துடும் இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திருக்கும் இன்னும் வந்து நான் விலாக் எடுக்கும்போது இல்லை குக்கிங் வந்து நான் பண்ணும்போது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அப்பப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் பண்ணணும் ஜிஞ்சர் வந்து ஆக்சுவலாக கம்மியாக போடணும் கார்லிக் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெர்மரிக் பவுடர் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பாக்ஸ் குட்டி கண்டெய்னர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அது ரொம்ப நாளைக்கு வரும் 1 மந்த் ஆனாலுமே ஒன்றும் ஆகாது நெக்ஸ்ட்டு நான் வந்து குக்கிங் பண்ணும்போது அடுத்து பிளாக் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எனக்கே இப்போ தான் வந்து ரீசெண்டாக நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஏன்னா இப்போ வந்து லாக்டவுன் டைம் அப்படிங்கிறனால நாங்கள் அடிக்கடி வெளியே போக முடியாது அதனால இந்த குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் வந்து அம்மா அப்புறம் அத்தை இந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கேட்டு தான் நாங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரு என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுங்க வீட்டுல எம்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா எம்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா எல்லாரும்